தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை, ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கு என்னென்னா, வீட்டை சுற்றி சாம்பிராணி போகை காட்டுவது அவசியம்தானா, இல்லை செய்யணுமா, இல்லை வேண்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி சாம்பிராணி போகை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துர்சக்திகளாகப்பட்டது வீட்டை விட்டு வெளியேறும். தெய்வ சக்தியினுடைய அணுகிருக நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும், கண் திருஷ்டியை போக்கும், செய்வினை தோஷங்களை அகற்றிவிடும், சுவாசிப்பவருக்கு நோய் நொடி நீங்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். வாரம் ஒரு முறை செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் சாம்பிராணி தூபமிட்டு செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய தோஷ நிலைகளாகப்பட்டது முழுவதுமாக விலகும். அதனால் அந்த சாம்பிராணி போக சேர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா, அடிஷ்னலாக குங்குலியும் வெண்கடுகு. ஸோ வெண்கடுகுன்றது நம்ம கடுகு மாதிரி, நம்ம பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், இது வெள்ளையாக இருக்குங்க, அவ்வளோதான் வித்தியாசங்க, அதே அளவு தாங்க இருக்கும். குங்குலின்றது இந்த பால் சாம்பிராணி மாதிரி, அதுவும் கட்டியாக தாங்க இருக்கும். ஸோ பால் சாம்பிராணியும் நீங்கள் தூபம் காட்டுறதுனா பால் சாம்பிராணி தாங்க காட்டணும், கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டக்கூடாதுங்க, அது எஃபெக்டிவ் ஆகாதுங்க. அப்போ அந்த பால் சாம்பிராணி குங்குலியும் கல் மாதிரி இருக்குங்க, ரெண்டும் உடச்சி தூள் பண்ணிக்கோணுங்க. அது கூட வெண்கடுகை ஆட் பண்ணி மூணு கழுதாம்பில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு போட்டு நீ ஒரு நீட்டாக கரண்டி வாங்கிக்கோங்க. இரும்பு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நீட்டாக கரண்டி வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கரண்டியில் வந்து காலை மாலை வெள்ளிக்கிழமை, ஸோ செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தில் இந்த இரண்டு நாட்களாவது தூபம் காட்டுங்க. வீட்டுக்குள்ளே வெளியே சந்து பொந்து இண்டு எடுக்கலாம் காட்டுங்க. கெட்ட சக்திகளாகப்பட்டது உங்கள் வீட்டை விட்டு வெளியேறத உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கோணுங்க. செஞ்சு விட்டிங்கன்னா எந்த பாதகமும் கிடையாதுங்க. ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.